சிக்கன் பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். சிக்கன் கொஞ்சம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ. அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு இஞ்சி கூட. குக்கரில் எண்ணெய் ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ ஹீட் ஆகிடுச்சு எண்ணெய், 3 வரமிளகாயை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதோட நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும், இப்ப வெங்காயம் வதங்கிருச்சு, நம்ம ஒரு ஸ்பூன் இஞ்சி பூட பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுவும் பச்சை வாட போற அளவுக்கு நல்லா எண்ணெயில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம அந்த நறுக்கி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்க போகிறோம். சிக்கனை சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. 2 விசிலுக்கு அதுக்கப்புறம் பார்க்குறாங்க. இந்த மாதிரி 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம இப்போ க்ளோஸ் பண்ண போகிறோம். 2 விசிலுக்கு வச்சுருந்தோம். பெப்பர் சிக்கன் ரெடி. ரொம்ப பெப்பர் சிக்கன் செய்யறது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்துடும், வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதில் தான் இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். பெப்பர் வந்து உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ பெப்பரும் உங்களுக்கு உரப்பு தேவையோ அதளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வைக்கிற வரைக்கும் அடுப்பிலே ஏற்பட்டோம். அவங்களுக்கு எப்படி இந்த மாதிரி பெப்பர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். சிக்கன் ஃப்ரை, பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒன்றும் இல்லை, வெறும் சிக்கன், பெப்பர், இஞ்சி பூடு, 2 வரமிளகாய், அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கு சாம்பாருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணுங்க, பண்ணுங்க.